காரோ பைக் அனாமா தான் நிக்கும். அந்த மாதிரி வண்டிக்கு நீங்க கீ மேக் பண்ணிடுவீங்க. நாங்க பண்ணி கொடுத்துருவோம். என்ன வண்டி கொண்டு வராங்களோ என்ன குவாலிட்டி சாவி வச்சிருக்காங்களோ அதே குவாலிட்டி சாவி தான் நாங்க செஞ்சு தரோம். இந்த சென்சார்னு சொல்றாங்கல்ல? ஆமா சார். அது இதாங்க. இந்த சாவி இந்த இந்த சிப் மட்டும் இல்ல உடைஞ்சு போச்சுனா நீங்க காருக்கு நீங்க 50 லட்சம் முதல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது நம்ம எந்த இதுக்கு எந்த காருக்கு வேணாலும் மேக் பண்ணலாம். சென்சார் சிப் வச்சு கொடுத்துருவோம். ரிமோட் வச்சு கொடுத்துருவோம். இந்த டூப்ளிகேட் கீ எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸா வேணும் அப்படினு சொன்னாங்க அப்படினா டிவிஎஸ் 50 ல இருந்து BMW கார் வரைக்கும் அனைத்து வண்டிக்கும் சாவி இருந்தாலும் போடலாம் இல்லினாலும் போட்டு தரலாம். நீங்க போய் புது ரிமோட் மாத்துறதுக்கும் இந்த ரிமோட் யூஸ் பண்றதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா அந்த オリジナル குவாலிட்டிலயே அந்த ரிமோட் வரும். Hey guys, welcome to Karthik's new channel. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கோம். கரூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தா போலயே வந்து கீ ஷாப் வந்து ஒரு ஷாப். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து கீ ஷாப். இங்க வந்து என்ன யூனிக்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட வச்சு நல்லா கீ பண்றாங்க. கீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி பைக்கினா ஹீரோ ஹோண்டா, யமஹானா, யமஹாவோட பைக் அவங்க கிட்ட இருந்தே வாங்கி ஒரு ஒரிஜினாலிட்டியான ஒரு கீயை வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கீயை வந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பண்றாங்க. இது வந்து நார்மலான ஒரு கார்ல இருந்து ஒரு டிஎஸ் 50ல இருந்து ஒரு BMW ஒரு ஆடி அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹை லெவலான ஒரு கீஸை கூட வந்து இவங்க பர்ஃபெக்டா பண்ணி தராங்க. கீயே தொலைஞ்சு போச்சுன்னா கூட இவங்ககிட்ட வந்தா கீ வந்து பண்ணி தராங்க. வாங்க போய் பார்க்கலாம் கீ ஷாப் அப்படி என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க, ஓனர் நான் சொல்றதை பார்ப்போம். இந்த மாதிரி சாவி நல்ல சாவிங்க. இந்த வருஷமா இந்த சாவி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். டூப்ளிகேட் சாவி, உடஞ்சு போன சாவி, தொலைஞ்சு போனது, காரு, வண்டி எதா இருந்தாலும் விரும்பி மக்களாவே சாவி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சாவி நல்ல சாவினு சார். லோக்கல்ல வந்து போயிட்டு சாவி வந்து மேக்கிங் போய் பண்றோம் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தரந்தா தரக்காது. உங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும்? எங்க எல்லாமே அந்தந்த கம்பெனியோட ஒரிஜினல் சாவி மட்டும் தான் நாங்க செய்யறோம். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா நாங்க வீட்டுல போய் சரி பண்ணி கொடுத்துருவோம். என்ன வண்டி கொண்டு வராங்களோ என்ன குவாலிட்டி சாவி வச்சிருக்காங்களோ அதே குவாலிட்டி சாவி தான் நாங்க செஞ்சு தரோம். ஒவ்வொரு வண்டிக்கும் யமஹாவா இருந்தாலும் சுசுகியா இருந்தாலும் ஹீரோ ஹோண்டா எல்லா வண்டிக்கும் கம்பெனிலேருந்தே சாவி நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா கம்பெனிலையும் பிளைன் சாவி கொடுப்பாங்க. அதே குவாலிட்டி அவங்க குவாலிட்டி அப்படியே இருக்கும். ஆனால் அனைத்து வகை காருக்கும் அதே குவாலிட்டிலே கொடுத்துருவோம். அதனால எங்கிட்ட கஸ்டமர் அதிகமாக வராங்க. இப்போ இதுதான் சிப்புங்க. ஓகே சார். இந்த சென்சார்னு சொல்கிறாங்கல்ல? ஆமாம் சார். அது இதுதாங்க. இதில் ப்ரோக்ராம் பண்ணால் கார் இருக்கா இந்த சிப்பு தான். இது இல்லைன்னா நீ எந்த லட்சம் ரூபாய் கொண்டு கார் வேணாலும் ஸ்டார்ட் ஆகாது. காரில் வண்டி வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ப்ரோக்ராம் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீனும் ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து சாவிக்குள்ளே இருக்கணும். இந்த சாவி இந்த இந்த சிப்பு மட்டும் இல்லை உடஞ்சி போச்சுன்னா நீங்க காருக்கு நீங்க 50 லட்சம் முதல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது பாத்தீங்கன்னா மாருதி ஸ்மார்ட் கீ. இது மாருதி காருக்கு எல்லாமே காருக்கு கீ இருந்தாலும் பண்ணிக்கலாம், கீ இல்லைனாலும் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் கீ பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் கீ இல்லை சப்போஸ் அந்த கீ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கு போய் நாங்கள் நேர்லேயே போய் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாவி நாங்கள் மேட் பண்ணி தந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாருதி ஸ்விஃப்ட் அதுக்கெல்லாம் சாவி ஹேங்கிங் டைப் தானே வருது, உங்களுக்கு சாவி நீளமாக தான் வரும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபேன்சி டைப் சாவி. இது நம்ம எந்த இதுக்கு எந்த காருக்கு வேணாலும் மேக் பண்ணலாம். இந்த டூப்ளிகேட் கீ எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி கீழாம் உங்களுக்கு மேட் பண்ணி தந்துடுவோம். கார் வந்ததுன்னா காரில் பார்த்து பண்ணி தந்துடுவோம். இது ஹேங்கிங் ரிமோட் காருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இது ஹேங்கிங் ரிமோட் தான் நம்ம கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சென்சாரோட வராது. டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் வரைக்கும் தான் இந்த ரிமோட்டோட ஸ்பெசிஃபிக். அதாவது இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரோட வரும் வித் உமோபிளஸரோட வரும். அதில் பார்த்தீங்கன்னா உமோபிளஸர் உள்ள அட்டாச் பண்ணி தந்துடுவோம், அவங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கீ தனியாக இந்த ரிமோட் தனியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது ப்ரைஸிங் ஒவ்வொரு காருக்கு தகுந்த மாதிரி வரும், மாடலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ லோ குவாலிட்டி காருன்னா ஒரு ப்ரைஸ் வரும், ஹை ரேஞ்ச் இப்போ நியூ மாடல் கார் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு ப்ரைஸ் வரும். டூப்ளிகேட் சாவியில் மேக் பண்ணால் உங்களுக்கு அதே அவுட்புட் வருமா? அதே சேம் அதே குவாலிட்டி அப்படியே வரும். ஹேண்ட்மேடுங்களா இல்ல கம்ப்யூட்டரைஸ்டு? எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. காரோ பைக் அனாமா தான் நிக்கும். இப்போ அந்த மாதிரி வண்டிக்கு நீங்க கீ மேக் பண்ணுவீங்க? நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பாட்டுக்கு போயிருவோம், அங்க போய் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான சாவி மட்டும் கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துருவோம். அதாவது அதே சேம் ஒரிஜினல் குவாலிட்டியில அந்த கார் கீயை பாத்தீங்கன்னா பண்ணி தந்துடுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸு கம்மி, அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். அவங்க அந்த காரில் இருக்கிற சென்சார் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீ கட்டிங் முதல் கொண்டு எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா காருக்குமே இப்போ காரோட ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டு, வோல்ஸ்வேகன்,
அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காரோட ரிமோட்ஸ் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இந்த டைப் ஆஃப் டேமேஜ் அதிகமாக ஆகும். இந்த டைப் ஆஃப் டேமேஜ் அதிகமாக ஆகையில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதே டைப் சேம் ஒரிஜினல் குவாலிட்டியில் அந்த ரிமோட் பண்ணி தந்துடுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் செல்னு பேர். ரிமோட் கிடையாது, இது ரிமோட் செல். அதாவது ரிமோட்டோட மேல் கவர் மட்டும் அது அவைலபிளாக இருக்கும் எல்லா காருக்குமே. ஆமாம், அவங்களோட இம்மோபிலைசர் சென்சார் எல்லாம் எடுத்து இந்த இதில் வச்சு நம்ம கவர் மாற்றி தந்துடுவோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் புது ரிமோட்டு மாற்றுறதுக்கும் இந்த ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரிஜினல் குவாலிட்டியிலேயே அந்த ரிமோட் வரும். சார், இந்த கடை ஆரம்பித்து எத்தனை வருஷம் சார்? 25 வருஷம் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வச்சபோது ஒரு 10 கஸ்டமர் வருவாங்க, அப்புறம் 20-30 ஆனாங்க, இப்போலாம் 100 கஸ்டமருக்கு மேலே வராங்க. தரமாக கொடுக்குறதுனால எங்கள் கடைக்கு ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கே தான் வருவாங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. மார்னிங் 9 to 9. சாவி சேனா, ஒரு சாவி சேர்த்துக்கு எத்தனை நிமிஷம் சார் ஆகும்? ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஒரே நிமிஷம் தான் சார். உண்மையாக ஒரு சாவிக்கு 1 நிமிஷம் தான் டைம். ஏன்னா சில பேர் கொடுத்துட்டு போவாங்க, காலைல வந்து போனால் ஈவினிங் கொடுத்துட்டு. அந்த வேலையில் இல்லை, கொடுத்துட்டு போனால் நாங்கள் வாங்க மாட்டோம். 1 நிமிஷம் உட்காந்து வாங்கிட்டு போனால் தான், ஒரே நிமிஷத்தில் கொடுத்துருவோம் சாவியை. சார், உங்களோட ஷாப்பில் என்னென்ன வேரியண்ட்டான சாவி, என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது சாவினா அனைத்துமே இருக்கு, சாவி கம்ப்ளீட் சொல்யூஷன், எதுவும் இல்லைன்னு சொல்றதுல இல்லை. அது மாடலே சாவி கடை, சாவி எங்கேன்னா நம்ம தான் சொல்லிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு 350. ஓகே, 350 ஓஜிக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கீ இல்லை, கீ மிஸ் ஆயிடுச்சு, ஆஃபீஸில் நிற்கிது, வீட்டில் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், வண்டி அவங்களு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீட்டாக இந்த கீ பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸ் 125. இந்த கீ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கும். ஏன்னா இது மேக்னெட்டிக் டைப் கீ. பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கீ போட்டால் மட்டும்தான் நம்ம வண்டிகளுக்கு உண்டான சேஃப்டி அப்படியே இருக்கும். நம்ம வண்டியோட லாக்குக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். நம்ம இந்த சாதா அயன் கீ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாக்கோட குவாலிட்டி கம்மியாயிடும். டூ வீலர் ஃப்ளிப் கீ, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, யூனிகார்ன் அந்த மாதிரி பைக்கோட ஃப்ளிப் கீ, நம்மளோட கீ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை பாக்கெட்டில் போட்டோம்னா பாக்கெட் ஓட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கீ போட்டு யூஸ் பண்ணலாம். நம்மளோட பாக்கெட்டுக்கு சேஃப்டி வித் கீயும் பார்த்தீங்கன்னா பர்பஸாக இருக்கும், நல்லா டிசைனாக இருக்கும். முக்கால்வாசி பசங்க எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சாவி தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க இந்த மாதிரி சாவி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, இப்போ அந்த மாதிரி கீ கூட இது போடலாம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவா 5G சார். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 5G இந்த மேக்னெட் டைப் கீ அப்படின்னு, இந்த ஆக்சிஸ் மேக்னெட் டைப் கீ சொன்ன மாதிரி இந்த கீ வரும். அந்த மாதிரி எல்லா வண்டிகளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளுக்குமே இந்த மாதிரி ஃப்ளிப் டைப் ஆஃப் கீ இருக்குது. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியான லாக்ஸ். இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் ரேட் ஹை ரேஞ்ச் லாக்ஸ், சேஃப்டி லாக்ஸ்னால் ஒவ்வொரு டைப். இப்போ நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் என்ன பர்பஸ்க்கு லாக் கேட்குறாங்களோ அந்த பர்பஸ்க்கு நாங்கள் லாக் கொடுத்துருவோம். எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் மிஷின் தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஆர்டினரி மிஷினு, அல்ட்ரா மிஷினு, ஆட்டோமேட்டிக் மிஷினு எல்லாமே இருக்குது. சரி, ஒரு வோக்ஸ் வேகனே தொலைச்சிட்டாங்கன்னு வைங்க, அதோட ஆர்சி புக்கு, அவங்களோட ஆதார் கார்டெலாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸில் மிஷினில் கொடுத்து அது ஒரிஜினல் சாவியாகவே செஞ்சு கொடுத்துருவோம். இது ஃபேன்சின்னு இது பேருங்க, இல்லை ஃபேன்சி சாவிஸ் இப்படி இருக்கும். பார்த்தா எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த சாவி, இதை போட்டு வண்டி திறந்துக்கலாம். ஆனால் வாலாட்டம் இருக்கும், ஒரு சாவி மாதிரியே தெரியாது. சின்ன பசங்களும் நல்லா நிறைய பிடிக்கிறது தான். துப்பாக்கி காட்ட, ஆமாம், துப்பாக்கி, கத்தி, வாள், அது நிறைய டிசைனில் இருக்கும். ஆமாம், ஃப்ளிப் கீ இது பேர். இருக்க சாவி உள்ள இருக்கும், அந்த வெளியே வந்துருக்கும். இருக்கா? ஓகே, மடக்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த பேண்ட் பாக்கெட்லாம் கிளிக்காது. ஓகே, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த கஸ்டமர் வந்திருக்காரு. இந்த கஸ்டமர் ஆக்டிவா 5G. இது பார்த்தீங்கன்னா சேம் ஒரிஜினல் சாவி. அதே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதும் இது பார்த்தீங்கன்னா சேம் ஒரிஜினல் கீ, சேம் ஒரிஜினல் கீயாக வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா இதில் சேம் ஒரிஜினல், இதில் மேக்னெட்டிக் வரும், இதில் மேக்னெட்டிக் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இது மேக்னெட் வச்சுட்டு மேலே அந்த சட்டர் லாக்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா தான் இதாகும். இந்த கீ மேக் பண்ணலாங்க சார். இப்போ நான் சொன்னலைங்க, அந்த மேக்னெட் லாக்குது, மேலே சட்டர் லாக்னு ஒன்று இருக்கும்,
அது மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் லாக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா வண்டியிலையும் சேஃப்டிக்காக தான் அந்த ஷட்டர் லாக் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த ஒரிஜினல் சாவி போட்டு எல்லாமே அந்த ஷட்டர் லாக்கை யூஸ் பண்ண சொல்லி தான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் டைப் மேக்னெட்டிக் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சார் இப்போ வந்து வீட்டில் இருந்து இப்போ எங்கெல்லாம் வெளில போகிறாங்க, இப்போ அந்த கொத்து சாவி அப்படி மிஸ் ஆகிடும். நாங்கள் வீட்லேயே போய் இப்போ எல்லா சாவியும் செஞ்சு கொடுத்துருவோம். வீட்டில் விசாரிச்சு அவங்க வீடாக இருந்தால் போட்டு தந்துடுவோம். எப்படியாப்பட்ட சாவியும் நம்ம வீட்டில் யாராவது இருக்கணும், ரெண்டு பேர், ஒரு பையனோ வந்த கடை செஞ்சு தர மாட்டோம். அவங்க அம்மா அப்பா இருக்கணும், ரெண்டு பேர் இருக்கணும். அது அவங்க அம்மா சிங்கிளாக கூடனு போக மாட்டோம், அவங்க அப்பா சிங்கிளாக கூட போக மாட்டோம், ரெண்டு பேர் இருக்கணும். விசாரிச்சுட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி கார் சாவி, டூ வீலர் சாவி, எங்கே போய் மிஸ் ஆகி போய் தொலைஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுனாலும் ஸ்பாட்லேயே போய் செஞ்சு கொடுத்து வந்துடுவோம். என்ன மாடல் என்ன வண்டின்னு சொன்னால் போதும், அது எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்து போய் அங்கேயே செஞ்சு கொடுத்து வந்துடுவோம். இப்போ டிவிஎஸ் 50லேருந்து பிஎம்டபிள்யூ கார் வரைக்கும் அனைத்து வண்டிக்கும் சாவி இருந்தாலும் போடலாம், இல்லைனாலும் போட்டு தரலாம். அதாவது கீ லாக் கம்ப்ளீட் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். எல்லா டூ வீலருக்கும் காருக்கும் பித்தளை சாவி தான் போடணும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இரும்பு சாவியை போட்டு போட்டு கொடுத்து அந்த பூட்டெல்லாம் வீணாக போயிடும். இப்போலாம் வர வண்டியோட லாக் ரொம்ப காஸ்ட்லியானது. இரும்பு சாவி போட்டோன்னா அந்த லாக் சீக்கிரமாக போயிடும். அதனால் நாங்கள் இந்த இரும்பு சாவி யூஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா கம்பெனிக்கும் ஒரிஜினல் சாவி மட்டும்தான் செஞ்சு தருவோம். கீச்சைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியான கீச்சைன்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சாவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியான கீச்சைன்ஸ். இந்த பக்கிள்ஸில் மாட்டிக்கலாம், சேஃப்டி பட்டு குவாலிட்டியாக இருக்கும். கீ எங்கேயும் மிஸ் பண்ணி மறந்து வைக்கவும் முடியாது. நம்மக்கிட்ட எல்லா விதமான கீச்சைனும் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரோப் கீச்சைன் முதல் கொண்டு எல்லா கீச்சைனுமே இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கீ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கீ நம்ம கம்ப்ளைண்ட்டே வராது. அதாவது சாவி போட்டு போயிட்டு அது சேரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ் கீ தான், குவாலிட்டி கம்பெனி ஐட்டம்ஸ் அது மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம அந்த சாதா குவாலிட்டிங்கிறத நம்ம யூஸே பண்ண மாட்டோம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த சாதா குவாலிட்டி யூஸ் பண்ணால் கஸ்டமரோட லாக் கம்ப்ளைண்ட் ஆகும். கீ ப்ரைஸ் என்ன ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகும்? கீ ப்ரைஸ் 30 rupees உங்களுக்கு இருக்குது. 30 rupees மேக்ஸிமம் கார் கீ, டூ வீலர் கீ, ஒவ்வொரு கீ ஒவ்வொரு ரேட் வரும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 30 rupees உங்களுக்கு ப்ரைஸ் ஆரம்பிக்கும். எங்கள் கடைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே மறுமுறையும் வருவீங்க. ஏன்னா நம்ம கிட்ட குவாலிட்டி மட்டும்தான். ஓகே சார், நீங்கள் ஒரு முறை கீ ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஒன்லி குவாலிட்டி, சும்மா கண்ட பக்கம் போய் கையில் அறுத்து அதை பண்ணி இதை பண்ணி வண்டியை கெடுக்காமல் ஒருவேளை வந்தீங்கன்னா போதும், நாங்கள் ஒரிஜினல் சாவியாக செஞ்சு தருவோம். ஒரு வாட்டி வந்தால் திரும்ப வருவீங்க, ஒரு முறை வந்து பாருங்கள்.